So hi guys, welcome back to Kani Vlogs. So in this video, Simba's monthly expenses, food, medicines, all set, all that, video, subscriber or the comment, Simba's expenses, all that, so adik munadi vandu ellathukkum happy brothers day, enoda male subscribers ellathukkum happy brothers day. So vandu ipo pathina na video kulla porrukku munadi onnu sollirren, idhe expenses the same genukume. சிம்பாக்கு வந்து ரெண்டு மெடிசன் இருக்கும், அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா ஜீனுக்கு ஜீனுக்கும் வந்து சேம் என்ன சொல்ற எக்ஸ்பென்சஸ் தான் வரும், கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பாவோட எக்ஸ்பென்சஸ் பார்த்துருவோம், ஜீனுவோட பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம், ஏன்னா சேம் தான், அதனால வந்து நாங்கள் சிம்பாவோட மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபுட்டோட ரிலேட்டட் போயிடுவோம். ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் ரேஷன் ரைஸ் தான் யூஸ் பண்றேன், ஸோ அதில் எனக்கு எந்த எக்ஸ்பென்சஸும் கிடையாது. நீங்க அப்படி வாங்குறதா இருந்தால் எனக்கு ரைஸ் ரேட் எவ்வளோன்னு தெரில. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பாக்கு மட்டும் ஒரு மாசத்துக்கு எப்படி 5 kg ரைஸ் முடிஞ்சிடும், தெளிவா சொல்லிடுது ரேஷன் ரைஸ் தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து நோ காஸ்ட் எனக்கு. ஸோ உங்களுக்குனா வந்து மேபி எனக்கு கரெக்டா ரேட் தெரியல ரைஸ்க்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து ரைஸ் கூட கேரட் அண்ட் பொட்டேட்டோ நல்லா பாயில் பண்ணி ஆட் பண்ணுவேன் டெய்லியுமே காலையில, அதுக்கு அதுதான் கொடுப்பேன், அதாவது ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி தருவேன். ஜீனுக்கும் அதே தான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சிம்பாக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கேரட்னா ஒரு மாசத்துக்கு ஒரு கிலோன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா 1 kg கேரட் இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 80 rupees. ஸோ சிம்பாக்கு வந்து கேரட் மட்டும் ஒரு மாசத்துக்கு 80 rupees. அப்புறமா வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees. ஒன் கேஜி பொட்டேட்டோ வந்து 30 rupees. 1 kg பொட்டேட்டோ அண்ட் 1 kg கேரட் வாங்கினாலே ஒரு மாசத்துக்கு வரும். ஸோ அதோட ரெண்டு எக்ஸ்பென்சஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா 110 rupees. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்க். மில்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சிம்பாக்கு 1.5 liter, அதாவது காலையில் வந்து ஒரு 1.5 liter, நைட்டு வந்து ஒரு 1.5 liter. ஸோ ரெண்டே சேர்த்துனா ஒரு நாளைக்கு 1/2 liter. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 rupees. மில்க் மில்க் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 liter வந்து 20 rupees. நான் பேக்கெட்டில் வாங்கினீங்கன்னா, நான் வந்து பேக்கெட்டில் வாங்குறது கிடையாது, வெளியிலேருந்து எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, ஸோ அதனால் வந்து நாங்கள் பேக்கெட் வாங்குறது கிடையாது. ஸோ பேக்கெட்டில் வாங்கினீங்கன்னா 20 rupees per day. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 600 rupees, 20 into 30. சிம்பாக்கு மட்டும் பர் மந்த், மில்க்குக்கு மட்டும் 600 rupees. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக். எக் வந்து நான் டெய்லிலாம் போகிறது கிடையாது, வீக்லி ஒன்ஸ், ஓகேவா. அதனால் வந்து ஒரு மாதத்துக்கு 4 முட்டை தான் நான் போடுவேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை 3 rupees தான். ஸோ 4 முட்டையும் சேர்த்துனீங்கன்னா 3 into 4, 12 rupees தான் ஒரு மாதத்துக்கு எக்குக்கு மட்டும். அதனால தான் தெளிவாக சொல்லிடுறேன், 3 rupees கணக்கு பார்க்குறேன்னு சொல்லாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்ட். ஸோ மில்க்கு கர்ட் ரைஸ் அப்புறம் எல்லாம் சேர்த்து தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடுவோம். ஸோ அதனால் வந்து கர்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் நாங்கள் வாங்குறது இல்லை, நீங்கள் மில்க்லேயே வந்து அதை என்ன சொல்லுவாங்க, அந்த வார்ம் மில்க்ல லைட்டாக கர்டை மிக்ஸ் பண்ணி புறைய ஊற்றி வச்சிங்கன்னா கர்டு வந்துடும். ஸோ அதனால் நாங்கள் கர்டு வாங்குறது இல்லை. அப்படி நீங்கள் கர்ட் வாங்கினீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு நாளைக்கு 1.5 liter வேணும், காலையில 1.5 liter, நைட்டு 1.5 liter. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 liter கர்டு வாங்கினீங்கன்னா 40 rupees. அப்படி பார்த்தீங்கன்னா 40 into 30, 1200 rupees. கர்டு தான் இருக்கிறதுலே எக்ஸ்பென்ஸ், நான் எழுதி வச்சதுலேயே பார்த்தீங்கன்னா 1200 இதுதான் வரும். ஸோ டிவார்மிங் டேப்லெட் வந்து மாதம் மாதம் தருவோம். ஸோ இப்போ வந்து என்னோட சிம்பா வந்து 6 months மேலே ஆயிடுச்சு, அதனால வந்து 3 months ஒருக்கா தந்தா போதும். 6 months பிஃபோருக்கு நான் சொல்றேன், டிவார்மிங் டேப்லெட் வந்து 50 rupees நினைக்கிறேன், நான் ஆவரேஜா தான் போட்டிருக்கேன், கரெக்டா போடல. ஸோ ஒரு மாசத்துக்கு 50 rupees வாங்கினீங்கன்னா, மாசம் மாசம் வாங்கினீங்கன்னா 50 rupees நீங்க அதுக்கு வந்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அது ஒரு 50. அப்புறமா சிம்பாக்கு நான் 2 medicine தரேன், முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சிம்பா மெடிசன்ஸ் அண்ட் ஃபுட் டயட்ஸ்னு, அதை வந்து பார்க்காதவங்க காய்ச்சல் தானே போய் பாருங்க. என்னன்னா ப்ரோவி கேல் டாட் பெட்னு ஒரு மெடிசன் தரேன், அது வந்து 340 rupees, 500 ml. ப்ரோவி பூஸ்ட்னு ஒன்று தருவேன், அதுவும் 500 ml, 440 rupees, அதாவது 100 rupees எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ அதை ஆட், அதாவது என்ன சொல்றது, அது வந்து மாசம் மாசம் வாங்க தேவையில்ல, ஏன்னா வந்து அது 500 ml ஒரு பாட்டில் வாங்கிட்டீங்கன்னா 3 மாசத்துக்கிட்ட வரும். நான் வந்து ஒரு நாளைக்கு 2 times அதை வந்து சிரப் தருவேன், ரெண்டுமே, அந்த ப்ரோவி கேல் டாட் பெட்டும் தருவேன், ப்ரோவி பூஸ்ட்டும் தருவேன், ஒரு நாளைக்கு 2 times தருவேன், 10 ml 10 ml தருவேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு அது தாராளமாக வரும். ஸோ நீங்கள் 3 months once வந்து அதை அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் டோட்டலாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைனாக சொல்லிடுறேன் கேளுங்க, கேரட், பொட்டேட்டோ, 1/2 liter மில்க், எக், ரேஷன் ரைஸ் விட்டுருங்க, அது வந்து காஸ்ட் இல்லை, காஸ்ட் ஃப்ரீ அது, கர்ட், டிவார்மிங் டேப்லெட், ப்ரோவி கேல் டாட் பெட், ப்ரோவி பூஸ்ட், இதெல்லாம் சிம்பாக்கு மட்டும். ஸோ இதெல்லாம் சேர்த்தனோம்னா 2750 rupees வரும் ஒரு மந்த்துக்கு சிம்பாக்கு மட்டும்.
சோ இப்போ நான் வந்து provecal.pet provi boost team நான் சொன்னேன் 3 मंथ्सக்கு ஒருக்கா வாங்குனா போதும் சோ அத ரெண்டே நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படினா வந்து 1972 ரூபீஸ் வருது நான் கரெக்ட்டா போட்டுருக்கேன் பாத்துக்கோங்க இதுதான் வந்து கரெக்ட்டான எக்ஸ்பென்ஸ் ஒரு மாஸ்த்துக்கு என்னோட கோல்டன் ரிட்ரைவர் சிம்பாக்கு வந்து இதுதான் வந்து எக்ஸ்பென்ஸ் இன்னொன்னு கேப்பீங்க ட்ரை ஃபுட் போறது இல்லையானே நான் ட்ரை ஃபுட்ட நிப்பாட்டிட்டேன் அது 4 मंथ्सங்கறப்பவே ரெண்டுக்குமே நிப்பாட்டிட்டேன் நேச்சுரல் ஃபுட் மட்டும்தான் அதனால தான் வந்து கேரட் பொட்டேட்டோ தான் வந்து நான் அதிகமாக தருவேன் ஆல்டர்னேட்டிவாக வந்து டொமேட்டோவும் தருவேன் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தருது கிடையாது ஆனால் கேரட் பொட்டேட்டோ வந்து டெய்லியும் தரேன் இப்போ தான் ஒரு 10 days ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இனிமேல் டெய்லியுமே ரெகுலராக அதுக்கு தரது தான் ஸோ அவ்வளோதான் சிம்போட எக்ஸ்பென்சஸ் ரொம்பலாம் பெரியதில்லை நான் வந்து நான்வெஜ்ஜும் போடுறது கிடையாது கொஞ்சம் வீட்டில் வந்து நான்வெஜ் போட வேண்டாம்னு சொன்னாங்க நாங்கள் நான்வெஜ்ஜுக்கு எப்பவுமே வந்து நான் இதோட என்ன சொல்கிறது நான் வச்சுருந்த நாய்க்கு எதுக்குமே வந்து டாக்ஸுக்கு எதுக்குமே வந்து நான்வெஜ் போட்டது கிடையாது அதனால தான் நான் எக் ஆல்டர்னேட்டிவாக போடுறேன் எங்கள் நாய் எல்லாமே வந்து வெஜிடேரியன் நாய் ஃபுல் ஆனால் நாங்கள் வந்து நான்வெஜ் பியூர் வெஜிடேரியன் நாயாக தான் நாங்கள் வளர்த்துறோம் அதுக்கு ரீசன்லாம் ஒன்றும் இல்லை அது போட்டால் ஃபெரோஷியஸ் ஆயிரும்லாம் நாங்கள் நினைக்கல அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் அவ்வளோதான் ஸோ சிம்பாவோட எக்ஸ்பென்சஸ் அவ்வளோதான் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நினைக்கிறேன் கோல்டன் ரிட்ரைவர் வாங்க போகிறவங்களுக்கு வாங்கி என்ன சொல்கிறது வாங்கி வளர்த்திட்டு இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் இருக்கும் அதோட ப்ரைஸஸும் போட்ட மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை